Now we want to find the area of the given region bounded by this line x equal to 1, x equal to 4, etc. For that we have to find the draw the line 3x minus 5y minus 15 equal to 0. இப்போ அது நம்ம கோஆர்டினேட் கண்டுபிடிக்கணும். ஸோ 5y அந்த பக்கம் இருக்கும், 3x மைனஸ் 15 ஈக்குவல் டு மைனஸ் அந்த பக்கம் போனால் பிளஸ் ஆகுது இல்லையா. ஸோ 5y இந்த இடத்துல எழுதிட்டோம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதை கேன்சல் பண்ணி. ஸோ y ஈக்குவல் டு 1/5 3x மைனஸ் 15. ஸோ லிமிட் கண்டுபிடிக்கணும் இல்லையா, கோஆர்டினேட் கண்டுபிடிச்சிருக்கு, ரெண்டு பாயிண்ட் இருந்தா போதும். ஸோ புட்டு x ஈக்குவல் டு 0, x 0 போட்டா இந்த இடத்துல 0 போட்டீங்கன்னா மீதி என்ன இருக்கும், 1/5 இது கம்ப்ளீட்டா 0 ஆயிடும். ஸோ 90 இங்க புட்டு x ஈக்குவல் டு 0, தேர்ஃபோர் y ஈக்குவல் டு புட்டு x ஈக்குவல் டு 0, தேர்ஃபோர் y ஈக்குவல் டு இது கேன்சல் பண்ணினா மைனஸ் 3. ஸோ இந்த இடத்துல மைனஸ் 3. நெக்ஸ்ட் புட்டு y ஈக்குவல் டு எந்த மெத்தட்ல வேணாலும் கண்டுபிடிச்சிக்கலாம், நமக்கு தேவை ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடணும் அவ்வளோதான். புட்டு y ஈக்குவல் டு 0, அப்போ இந்த இடத்துல 0 அப்படின்னு போட்டோம்னா 3x ஈக்குவல் டு 15. ஸோ x ஈக்குவல் டு 15/3 5. ஸோ y க்கு 0 போட்டோம்னா இங்கே என்ன கிடைக்கும், நமக்கு 5 கிடைக்கும். ஸோ ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ 0-3, 0-3 இல்லையா, ஸோ இந்த இடத்துல வச்சேன். ஸோ 0-3 தென் yல 0 xல 5, 5ங்கிறப்ப இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ இதை அப்படியே ஜாயின் பண்ணிக்க, இதுதான் y ஈக்குவல் டு 1/5 ஆஃப் 3x மைனஸ் 15, ஸ்ட்ரெயிட் லைன் போட்டது. நெக்ஸ்ட் x ஈக்குவல் டு 1, இந்த இடத்துல x ஈக்குவல் டு 1. ஸோ இது x ஈக்குவல் டு 1, இது வழியா அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு பேரலல் லைன் போட்டுக்கிறோம். x ஈக்குவல் டு 1 இஸ் எ லைன் பேரலல் டு y ஆக்சிஸ். தென் x ஈக்குவல் டு 4 இந்த இடத்துல வச்சுக்கோம், இது x ஈக்குவல் டு 4. அப்போ இந்த ரீஜன் வி வாண்ட் டு ஃபைண்ட் திஸ் ரீஜன். So x equal to 1, then the straight line, x equal to 4, then x-axis. இங்க என்ன கொடுத்துருக்கு, x-axis. So for this, இப்போ டவுன் மோடா வருது, இங்க வந்து பிளஸ் இந்த சைட்ல என்ன வரும், மைனஸ் வரும். அப்போ பாருங்க, வெக்டர் ஏரியா ஈக்குவல் டு இன்டெக்ரல் மைனஸ் y டி x. லிமிட் என்ன கொடுத்துருக்கு, 1-4. ஏன்னா இது லைஸ் பிலோ த எக்ஸ் ஆக்சஸ், அபோவ் த எக்ஸ் ஆக்சஸ்னா பிளஸ், அபோவ் எக்ஸ் ஆக்சஸ், அபோவ் எக்ஸ் ஆக்சஸ் மீன்ஸ் ஒய் டிஎஸ், தென் பிலோ எக்ஸ் ஆக்சஸ் மீன்ஸ் மைனஸ் ஒய் டிஎஸ். This is area formula. Now, integral 1-4. That's the y order value in the book. 1/5. The minus is ready to do. So, 1/5. Minus 1/5. Y is what you are writing. 3x minus 15. So, 3x minus 15 dx. The minus is ready to do. Apply reverse of So, 1/5, 1-4, 15 minus 3x. இந்த மைனஸ் இருக்கு இல்லையா, அந்த மைனஸ் கேன்சல் பண்ணா அந்த மைனஸ் உள்ள கொண்டு போனீங்கன்னா தென் 15 மைனஸ் 3x. நவ் யூ இன்டகிரேட். ஸோ 1/5, 15x மைனஸ் 3x ஸ்கொயர் பை 2, தென் த லிமிட் இஸ் 1-4. இது லேட் இப்போ நம்ம அப்பர் லிமிட்டை அப்ளை பண்ணலாம். ஸோ 1/5, 15×4 மைனஸ் 3, 4² பை 2, தென் மைனஸ்
லோயர் லிமிட். இங்க 1 இருக்கு, so 15 bracket 1, then minus 3, 1 square by 2. So upper limit minus lower limit. So 1 by 5, 16 minus, then we have 16. So 3 into 4 square 16, அது 2 ஆல கேன்சல் பண்ணினா 8 இருக்கும். So 8 3 is 24. Correct? இங்க 16, 4 square 16, 16 நீ 2 வை கேன்சல் பண்ண 8, 8 3 is 24, minus 15, இந்த என்ன இருக்கும் 3 by 2. So equal to 1 by 5, இங்க 6, 5 minus 2, 3. Then, minus, இந்த graph multiply பண்ணும்னா, 30, so 30 minus 3, yeah, 30 minus 3, 27 by 2. Now again, you graph multiply, so 1 by 5, so 72 minus 27 by 2, so that's 1 by 10, get when over 5, 6 minus 2, 4, yeah, so answer will be 45 by 10. அப்போ இங்க 9 டைம் எடுத்திருக்கு, சாரி 5 டைம் எடுத்திருக்கு, 9 டைம் 2 டைம், சோ தி ஆன்சர் 9 பை 2 ஸ்கொயர் யூனிட். தி ஆன்சர் இஸ் 9 டைம்ஸ் 2 டைம்ஸ், 9 பை 2 ஸ்கொயர் யூனிட். திஸ் ஆன்சர் இஸ் கரெக்ட்.